வாத்துக்களின் வரத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும். மதுக்கூர் வேளாண் உதவி இயக்குனர் திலகவதி. மதுக்கூர் வட்டார மத்திவெட்டு கிராமத்தில் முன்பட்ட குறுவை அறுவடை முடிந்துள்ள வயல்களில் விழுப்புரம் மற்றும் திருக்கோவிலூர் பகுதிகளைச் சேர்ந்த வாத்து வளர்ப்பவர்கள் 30 நாள் வாத்து குஞ்சுகளுடன் வாத்து வளர்க்க அனுமதிக்கும் விவசாயிகளின் வயலில் முகாமிட்டுள்ளனர். மெஷின் அறுவடை முடிந்த நெல் வயலில் வைக்கோல் ஆங்காங்கே திட்டுத்திட்டாக இருக்கிறது. இத்துடன் நீரையும் நேரடியாக வயலில் பாய்ச்சும் போது வைக்கோல் அழுக துவங்குகிறது. இந்த நேரத்தில் வாத்து வளர்ப்பவர்கள் 3000 வாத்து குஞ்சுகளுடன் 30 நாள் வயதுடைய வாத்துக்களை நெல் வயலில் விடுகின்றனர். இவ்வாத்துக்கள் காலை 9 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை மேய்க்கப்படுகிறது. 30 நாள் வாத்து குஞ்சுகள் உரிய தீவனம் அளிக்கப்பட்டு தேவையான தடுப்பூசிகள் இடப்பட்டு வளர்ப்பதற்காக மட்டும் தஞ்சை மாவட்டத்தில் உள்ள நெல் வயல்களுக்கு கொண்டு வரப்படுகிறது. 20-30 நாள் வரை வாத்துக்கள் வயலில் மேய்க்க விடப்படுகிறது. வாத்துக்கள் கொட்டிலில் அடைக்கப்படும் வரை தொடர்ச்சியாக நீருக்குள்ளும் சேற்றிலும் வாயை விட்டு தொடர்ந்து கொத்திக்கொண்டே இருக்கின்றன. இதன் மூலம் நெல் வயலில் உள்ள களை விதைகளை அவைகள் உண்ணுவதோடு இளம் களை செடிகளையும் கொத்தி தின்றுவிடும். மேலும் சேற்றில் இருக்கும் புழுக்களையும் தவளை மற்றும் சிறு சங்கு பூச்சிகளையும் இவை பிடித்து உண்ணுகின்றன. இதனால் வாத்து மேய்க்கப்படும் வயல்களில் பூச்சிகளின் தொல்லை மற்றும் களைகளின் தொல்லை இருக்காது. அதனால் களை மற்றும் பூச்சி கட்டுப்பாடு செலவினமும் விவசாயிக்கு குறைகிறது. இது மட்டுமன்றி வாத்துக்கள் தொடர்ச்சியாக 8 மணி நேரம் ஒரே இடத்தில் மேய்ந்து கொண்டிருப்பதால் அவை இடும் எச்சமும் மண்ணில் சேர்ந்து மண்ணின் கரிமச்சத்தினை அதிகரிக்கிறது. இது பயிருக்கு ஒரு நல்ல சத்துள்ள இயற்கை உரமாக அமைகிறது. மேலும் இது இயற்கை சாகுபடிக்கு முதல் படியாகவும் அமைகிறது. தொடர்ந்து வயலில் கிடக்கும் வைக்கோல்களையும் மிதித்து விடுவதால் மண்ணின் காற்றோட்டமும் அதிகரித்து வைக்கோல் விரைவில் மக்கி விடுகிறது. இது பெருசா ஆச்சுன்னா வாத்து முட்டை வைக்கும். 20 நாள் வச்சிருப்பீங்க, இங்க 20 நாள் வச்சிருப்பீங்க. இங்க 20 தண்ணி எப்படி இருக்கு அது தண்ணி. சரி, எங்க போய் அடைக்கிறது? எந்த இடத்துல அடைப்பீங்க? சில இடங்கள் அந்த வாத்து பத்தி ஏதோ சொல்றாங்களே, என்ன சார் அது? வாத்து மேஞ்சா அந்த வயல்ல இதாகுது. எனக்கு தெரிஞ்சு வாத்து நன்மைதான். வாத்து எல்லா இடத்துலயும் உள்ள பூச்சியை பூரா தின்றோம். அடுத்த சாகுபடிக்கு உங்களுக்கு பூச்சி இல்லாத விவசாயம், இயற்கையான முறையில ஒரு கட்டுப்பாடு கிடைக்குது. உங்களுடைய கருத்து சொல்லுங்க. இதோட எச்சம் வேற உழுகும், அது அந்த பூச்சியை தின்னு போடுறதுனால அது ஆர்கானிக்கிலே ரிச்சான ஒரு உரம் அந்த நம்ம பயிருக்கு, அடுத்து வரக்கூடிய பயிருக்கு நல்லாதான். எனக்கு தெரிஞ்சது நன்மையானது தான். ஒருத்தனாட்டில் எல்லாமே தண்ணி போட்டு ஓட்டணும், மேய்க்க சொல்லுவாங்க. தண்ணி போட்டு கூட்டும் போவாங்க, வந்து வாழும் போவாங்க. ஓட்டணும் ஏரியா ஃபுல்லாக அதான் எல்லா வயலையும் மேய்க்கு இயற்கையாகவே. நம்ம ஏரியாவுக்கு இதுதான் வந்து. உங்கள் பேர் தம்பி? என் பேர் குமார். உங்களுக்கு செல் நேம் இருக்கா சொல்லுங்க. 63 79 500 510. திருக்கோவிலூர். பேர் பாலசுப்ரமணியம், விவசாயி. ஒரு விவசாயி தான் இது. வந்து அவங்க சொல்றாப்புல இந்த மேலே இருக்கிற மக்கள் பொருள்லாம் கீழே வந்துடுது, அதனால நன்மை கிடைக்குது மண்ணுக்கு. அப்புறம் அது எச்சம் பூச்சி குடுக்கலாம் தின்னு